இன்றைய சுவாரஸ்ய தலைப்பு, நோய் தீர்க்கும் சர்ப்பக்குறியீட்டின் ரகசியம். ஆம், கோவில்களில் நாகர் சிலைகள் குவிந்திருப்பது ஏன் தெரியுமா? அதை பற்றிய தொகுப்பு தான் இது. வாருங்கள் பார்ப்போம். உன்னால் முடியும் தம்பி, தம்பி, உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி. நாகர் கல் சிலைகளை தோஷ பரிகாரம் செய்வதற்காக பக்தர்கள் பயன்படுத்துகிறார்கள். பரிகார பூஜைகள் முடிந்த பிறகு பக்தர்கள் யாரும் நாகர் சிலைகளை எடுத்துச் செல்வதில்லை. அவற்றை கோவிலிலேயே விட்டு சென்று விடுவார்கள். இதனால் நாகராஜா ஆலயத்தில் நாகர் சிலைகள் ஆயிரக்கணக்கில் சேர்ந்து விட்டன. பொதுவாக ஒரு கல் நாகரை வைத்து தோஷ பரிகார பூஜை செய்யும் போது அந்த பூஜை செய்யும் நபருக்குரிய தோஷங்கள் அனைத்தையும் நாகர் நீக்கிவிடுவதாக ஐதீகம். அதாவது தோஷங்கள் அனைத்தையும் நாகர் தன் வசம் இழுத்துக் கொள்கிறார். இதனால் பக்தர்கள் புத்துணர்ச்சி பெறுகிறார்கள். அதே சமயத்தில் தோஷ பரிகாரத்திற்காக பயன்படுத்தப்படும் நாகர் சிலைகளும் ஒன்றும் இல்லாததாக மாறிவிடுகிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், பரிகார பூஜை முடிந்த பிறகு நாகர் சிலைகளில் எந்த சக்தியும் இருப்பதில்லை. என்றாலும் அது வழிபடப்பட்ட ரூபம் என்பதனால் அதற்கென்று தனி மகத்துவம் நீடிக்கிறது. எனவேதான் அவற்றை கோவிலின் முக்கிய பகுதிகளில் வைத்துள்ளனர். நாகராஜா ஆலயத்தின் முன்பகுதியில் உள்ள அரச மரத்தடி பகுதியிலும் ஏராளமான நாகர் சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன. அந்த சிலைகளுக்கு பால் மஞ்சள் அபிஷேகம் செய்வதன் மூலம் பக்தர்களுக்கு உரிய பலன்கள் கிடைக்கின்றன. நோய் தீர்க்கும் சர்ப்பக்குறியீட்டின் ரகசியம். இரண்டு பாம்புகள், சர்ப்பங்கள் ஒரு தடியை பின்னிக் கொண்டிருக்கும் உருவம் பொறிக்கப்பட்ட குறியீட்டை மருத்துவர்களின் வாகனம் மற்றும் அவர்களின் அறிமுக அட்டைகளிலும், அதாவது விசிட்டிங் கார்டிலும், முகவரியுடன் கூடிய கடித ஏட்டிலும், அதாவது லெட்டர் கார்டிலும் காணலாம். அந்த குறியீடு மருத்துவத்துறையின் குறியீடாக உலகம் முழுவதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பது தெரியுமா? அது போன்ற குறியீடு சிவன் கோயில், அம்மன் கோயில் வளாகங்களிலும், அரச மரங்களின் அடியிலும் சிற்பக்கலைகளாக நிறுவப்பட்டிருப்பதை காணலாம். ஆலயங்களில் நிறுவப்பட்டிருக்கும் இத்தகைய சர்ப்ப பிரதிஷ்டைகளை தினமும் ஒரு முறை தரிசித்து வந்தால் அன்றைய தினம் நாம் செய்த கர்மங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கிவிடுமாம். இந்த கற்சிலைகளை பார்த்துதான் மருத்துவத்துறை தங்கள் குறியீட்டை அமைத்துக் கொண்டுள்ளது என்கின்றனர். இந்த சர்ப்ப பிரதிஷ்டைகளை தினமும் தரிசித்து வந்தால் தீராத வியாதிகள் எல்லாம் தீரும் என்பது பலருக்கு தெரியாத ரகசியம். நம் முன்னோர்கள் தினமும் இந்த சர்ப்ப பிரதிஷ்டைகளை, இரண்டு பாம்புகள் பின்னிக் கொண்டிருப்பது போன்ற கற்சிலைகள் கோயில்களில் தரிசித்து வந்தார்கள். இதனால் நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலையில் அவர்கள் இருந்தார்கள். இந்த விஷயம் தற்கால மனிதர்களுக்கு தெரியாமல் போனது ஏன்? ஜோதிடத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு ரோகக்காரன் நோய்க்கு காரணமானவன், சத்குருக்காரன் பகைக்கு காரணமானவன், ருணக்காரகன் கடன் தொல்லைக்கு காரணமானவன் என்று பெயர். இந்த செவ்வாய் கிரகம் ஆயுள்யம் நட்சத்திரத்தில் நீச்சம் அடைகிறது, அதாவது செயலற்று போகிறது. ஆயுள்யம் என்றால் பின்னிக் கொள்வது அல்லது தழுவிக் கொள்வது என்று பொருள்படும். இந்த ஆயுள்யம் நட்சத்திரத்தின் உருவம் பின்னிக் கொண்டிருக்கும் பாம்பின் உருவமாகும். எனவே பின்னிக் கொண்டிருக்கும் பாம்பின் உருவத்தை தினமும் தரிசித்து வந்தால் நம் பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். இனி கோயிலுக்கு சென்றால் மறக்காமல் சர்ப்பக்குறியீட்டை கண்டவுடன் வணங்குவோமாக. நன்றி, வணக்கம். மரம் வளர்ப்போம், பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். தமிழ் வாழ்க, தமிழர் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம்.